கடந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் பல கிராமங்களிலும் நூற்றுக்கணக்கான இராணுவ முகாம்கள் இருந்தது எல்லோரும் அறிந்த விடயம். அதேபோன்று வரணி பகுதியிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு இராணுவ முகாம் இருந்தது. அந்த இராணுவ முகாம் 2014 அளவில் அந்த இராணுவ முகாம் மாற்றப்பட்டு இப்பொழுது அது கொடியாமத்தில் இருக்கக்கூடிய ஆசைப்புள்ள ஏற்றம் என்ற இடத்துக்கு அந்த பிரிகேட் 52 படையணி என்பது அந்த இடத்துக்கு இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. அந்த படையணி வரணியில் நிலை கொண்டிருந்த காலத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கின்றார்கள். இவ்வாறான பல தகவல்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கின்றது. வரணியில் மாற்றம் மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் பல பேர் காணாமல் போன சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. வரணியில் இருந்த ஒரு கோயிலில் 6 இரவு கைது செய்யப்பட்டு காணாமல் போனது, கொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் வந்து நடந்து முடிந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் 2014 இந்த வரணி முகாம் இடம் மாற்றப்பட்ட பொழுது, ஏனென்று சொன்னால் அந்த வரணி முகாம் இருந்த இடங்கள் என்பது பல பேருக்கு சொந்தமான தனிப்பட்ட நபர்களுடைய வீடுகள் காணிகளை ஆக்கிரமித்து தான் இந்த படையணி அங்கு நிலை கொண்டிருந்தது. ஆகவே பல அழுத்தங்களின் காரணமாக அந்த இடத்தை விடுவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்த பொழுது அவர்கள் அந்த இடத்தை விடுவித்து கொடிகாமத்திற்கு தமது இடத்தை தமது படையணியை மாற்றிக்கொண்டார்கள். அந்த முகாமுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அங்கு நாங்கள் பார்த்த பொழுது ஒரு வீடு ஒரு சித்திரவதை கூடமாக மாற்றப்பட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வீட்டினுடைய கூரை பகுதிகளே முள்கம்பி வேலிகளால் வேயப்பட்டும் உள்ளுக்குள்ள சுவர்கள் எல்லாமே ரத்தக்கரை படைந்த கைவிரல் அடையாளங்களுடனும் அந்த அறைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் அவற்றை நாங்கள் நிழற்படம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் அவற்றை உடனடியாக அன்று மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வெளியிடக்கூடிய சூழ்நிலை அன்று இருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அது இப்பொழுது நாங்கள் இதனை வெளியிட்டிருக்கின்றோம். நீங்கள் அறிவீர்கள், திருகோணமலையிலும் இவ்வாறான ஒரு சித்திரவதை முகாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அங்கு திருகோணமலை கடற்படை தளத்தில் பாரிய முகாம்கள் இருந்ததாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை பாராளுமன்றத்திலும் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இப்போது ஐநா சபை கூட அங்கு சித்திரவதை முகாம் ஒன்று இருந்தது என்ற விடயங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அரசாங்கம் போன்றவை மேற்கொண்டு இவற்றை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவற்றை விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நான் வெளியிட்டிருக்கின்ற இந்த புகைப்படங்கள் செய்தி என்பவை 2014 மே மாதம் அங்கிருந்த 52 படையணி வெளியேறியதன் பிற்பாடு 1-2 அந்த இடத்தில் அங்கு விடுவிக்கப்பட்ட 1-2 வீடுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களாகவே இவைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த சித்திரவதை முகாம்கள் என்பது வெறுமனே திருகோணமலை வரணியில் மாத்திரமல்ல, அந்த காலகட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறுபட்ட முகாம்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றதாக நாங்கள் நம்புகின்றோம், கருதுகிறோம். ஆகவே அந்த வகையில் இவை ஒரு முழுமையான விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேணும். ஐநா மனித உரிமைகள் ஆணையகம், இலங்கை அரசாங்கம் போன்றவை இதற்கு ஒரு முழுமையான விசாரணைக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. இதனூடாக பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.